Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு என்னென்னலாம் போய் ஷாப்பிங் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோங்கிறத பற்றி தான் இந்த வ்ளாக் இருக்க போது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் காதார்பேட்டைக்கு தான் போயிருந்தேன். என் குட்டி பையனுக்கு பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ்க்கு போடுற இன்னர் வேர்ஸு பனியன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நான் காதார்பேட்டையில் தான் எடுப்பேன். பெரிய பையனுக்கும் அங்கே தான் எடுத்தேன். இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி 5 ரூபீஸ் தான். இதெல்லாம் வாங்க இஷ்டம்னா நம்ம டெய்லி வேறு இது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பனியன் எல்லாமே வந்து 40-45 ரூபீஸில் நல்லா தான் இருக்கும். வீட்டுக்கு போடுறதுக்கெலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. பசங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வீட்டுக்கலாம். சாயமும் பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் போகிறதில்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும். பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாலும் 40 ரூபீஸ் தான். எல்லாமே வந்து டெய்லி வியருக்கு இது வந்து ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த காஸ்ட்டுக்கு ஒரு 10-15 எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி விதவிதமாக அவங்களுக்கு போட்டு அழகு பார்க்கலாம். அதே மாதிரி கேர்ள் பேபிஸ்க்கு எப்பயுமே இங்கே இந்த பாய் பேபிஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு கடைக்கு போனாவே ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா கேர்ள் பேபியோட ட்ரெஸ்ஸஸ் பார்த்தா தான். நீங்களும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூர்யா ஷாப்பிங்கில் வந்து எனக்கு இட்லி பேண்ட் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் ஷாப்பிங் பண்ணலான்னு தான் போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, அதையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு காட்டலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்தேன். கிளாஸ்வேர்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. சூர்யா ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் நான் போன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். எப்பயுமே வந்து ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் ரேட் பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியும் நமக்கு. ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருனாலையும் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பட் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக வச்சுருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சூர்யா ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டலான்னு எடுத்து காட்டியிருக்கேன். கிளாஸ்வேர்ஸ்லேயும் இந்த டைம் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் நம்ம உங்கள் கிச்சனை வந்து கொஞ்சம் ரிச்சாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பூரில் இருக்கிறவங்க இதை விசிட் பண்ணி பார்க்கலான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பவுல் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் ஏர் டைட்டாக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த பிரிண்டட் டிசைன்ஸ்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைனு. அப்புறம் எனக்கு வீட்டுக்கு இந்த ஜக் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ப்ரைஸுமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. பட் ஹஸ்பண்ட் வந்து இப்போ குட்டீஸ் வச்சுட்டு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வுட்டன் லிட் போட்டதுமே வந்து நல்லா ஏர் டைட்டாக இருந்துச்சு, நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், ப்ரைஸோடு தான் கட்டியிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ஏர் டைட்டாக இருந்துச்சு. திருப்பூரில் யாராவது இருக்கிறவங்க போய் விசிட் பண்ணி பார்க்கறதுன்னா தாராளமாக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸுமே வந்து பிரிண்டட் பாட்டில்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்குலாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட் தான். இது பார்க்க தான் ஸ்டீல் இப்படி தெரியுது, ஆனால் நான் தூக்கி பார்த்தா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. நிறைய பிரிண்டட்ஸோடையும் வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இந்த பீட்டர் வந்து எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ நல்லாயிருக்குன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். என் பையன் அது எதுவும் விளையாட்டு ஜாமானோன்னு நினச்சி எடுத்து அம்மா இது வாங்கிக்கலாம் வாங்கிக்கலான்னு எடுத்து எனக்கு முன்னாடி கையில் வச்சுட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடுக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸோடு நான் இடுக்கி பார்த்ததே இல்லைன்னு இதையும் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் ஃப்ளவர் வேஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் சரி சென்னை சில்க்ஸ் போடலான்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் காரை வந்து சூர்யா ஷாப்பிங் பார்க்கிங்லேயே விட்டுட்டு நம்ம நடந்தே போய்க்கலாம். கார் இங்கேருந்து எடுத்து அங்கே போய் பார்க்கிங் பண்ணுறதுக்கு நடந்தே போய்க்கலான்னு சொல்லிட்டு நடந்தே சென்னை சில்க்ஸ் போயிட்டோம். கடை வீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் வேறு சண்டே போயிட்டோம். பயங்கரமான கூட்டம். இந்த ஸ்ட்ரீட் சைட் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. சென்னை சில்க்ஸ்குள்ளையெல்லாம் போகவே முடியல. பில் கவுண்டருக்குலாம் கிட்டத்தட்ட 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால பெருசாக என்னால் எதையுமே கவர் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சம் சாரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் ஒரு கிளிப்பிங்ஸாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி செமிதாசர் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த டைம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மெட்டீரியல்லாம். இந்த சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1300 சம்திங் தான் ரேட்டும் இருந்துச்சு. நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் ஃபைனலாக அம்மாவுக்கோ அத்தைக்கும் மட்டும் ஒரு சாரீ எடுத்துட்டு பில் போட்டு கிளம்பிட்டோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.